విఠల 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 పాండురంగ కామం యుగ వినిహిత కనకాంబుభిః స్నాపయ కరే వైష్ణీం అధునాయ. అడత గారిత చెప్పార్ కామం యుగ వినిహిత வண்டி மூட்டுறதா அதுக்கு நுகத்தடி இருக்கு. இந்த பக்கம் ஒரு மாடு கட்டணும், இந்த பக்கம் ஒரு மாடு கட்டணும். இந்த ரெண்டு மாடுகள் யுகம், அது ஜோடி. அதை கட்டக்கூடிய நுகத்தடியை ருக்மிணியினுடைய சிரசில் வச்சு அதுக்கு மேலே கனகாம்புபிகி அந்த துவாரத்தில் ஸ்வர்ணத்தை வச்சு அந்த இடுக்கு வழியாக ஜலத்தை ருக்மிணியினுடைய சிரசில் படுற மாதிரி விட்டு உடம்புலையும் படுற மாதிரி விடு கிருஷ்ணாங்கிறார். இது என்னன்னா கல்யாண காலத்தில் நுகத்தடி வைக்கிறாளும் அங்கே இப்போ ஸ்ரீமங்கல்யத்தை வைக்கிறா. ஸ்ரீமங்கல்யம் இல்லை, அங்கே மந்திர பிரஷ்னத்துலேயும் கிரிஷ்ய சூத்திரத்துலேயும் ஸ்வர்ணத்தை வையின்னு தான் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் ஸ்வர்ணத்தை தேட வேண்டாம், ஸ்ரீமங்கல்யம் ஸ்வர்ணந்தானேன்னு இதை வச்சுடுறா. கனக அம்புபிகி அந்த மந்திரம் என்ன சொல்றது, இந்த ஸ்வர்ணத்தில் பட்டு விடக்கூடிய இந்த ஜலம், இந்த துவார வழியாக விழக்கூடிய இந்த ஜலம் இவளுக்கு பூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து சரீர சோபையை கொடுத்து இதெல்லாம் கொடுக்கும். சூரியன் இப்படிலாம் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும்னு இந்த மந்திரத்தோட பிரார்த்தனை. கேன சக்கே ரதக்கே யுகஸ்ய சச்சீபதே அபாலாமிந்திர திரிபூர்த்தியகரத் சூரிய வர்ச்சசம். அதனால் உடம்பில் கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு இந்த மந்திரம் சொல்லி இந்த நுகத்தடி துவார வழியால் அந்த ஜலம் ஹிரண்யத்தில் ஸ்வர்ணத்தில் பட்டு உடம்பில் விழும்பொழுது பூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த கதையை வேதமே சொல்லி இப்படி விடுன்னு சொல்லியிருக்க, தீர்த்தத்தை விடு நுகத்தடியினுடைய துவாரம் வழியான்னு அதை சொல்கிறார். காமம் யுக விநிகித கனகாம்புபிகி கனக ஸ்வர்ணம், இந்த ஸ்வர்ணத்தை அந்த துவாரத்தில் வச்சு ஸ்நாபய பைஷ்மி பைஷ்மியும் அதுனா. அது மாத்திரம் இல்லை, ஸ்நானமே சொல்லியிருக்கு. இந்த விவாக பொண்ணுக்கும் ஆபஸ்தம்பர் ஸ்நானத்தையே சொல்லியிருக்கார். அந்த மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வஸ்திரத்தை கொடுக்கணும், கல்யாண வஸ்திரத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். நவ்ய சுந்தர பரிதானே நானக தேவி மதுனா ஆச்சாதய போ. திவ்யமான வஸ்திரத்தை இந்த ருக்மிணி தேவிக்கு, அழகான இந்த வஸ்திரத்தை ருக்மிணி தேவிக்கு அப்படி சுத்தி விடு கட்டி விடுங்கிறார். பரித்வாகிர்வனோகிர இமா பவந்து விஸ்வதா விருத்தாயுமனு விருத்தயோ ஜுஷ்டா பவந்து ஜுஷ்டயா. இதெல்லாம் கல்யாணத்தில் மந்திரங்கள். அந்த வஸ்திரத்தை கட்டி விட முடியாதோன்னு அப்படி உபச்சாரமாக தொட்டா போகிறோம். இதை கர்காச்சாரியால் கிருஷ்ணனை பார்த்து அந்த நல்ல தீயமான வஸ்திரத்தை அந்த குழந்தைக்கு கட்டி விடுங்கிறார் பீஷ்ம ருக்மிணி தேவிக்கு.